வையம் பட்டி வந்தாச்சு வையாபுரி மாமாய். வையம் பட்டியில இருக்கிற வையாபுரி மாமா, இத உங்ககிட்ட கொடுத்தா தான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி இருக்கா. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் மறு வேலை. ஏலே தம்பி, இந்த தண்டவாளம் எது வரைக்கும் போதுல? தம்பிங்கிறான் தண்டவாளம்ங்கிறான், இது தண்டவாளம் இல்லப்பா ரோடு. அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இந்த தண்டவாளம் தான் சொல்லுவோம். கிழிஞ்சது. ஆமா, வையம்பட்டி வையாபுரி உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வந்து நம்மளையே கேக்குறான். ஆமா, வையாபுரிக்கு நீ என்ன வேணும்? நான் வையாபுரியோட அக்கா புள்ள. அவர் வீட்டுல ஒரு மாசம் தங்கலான்னு வந்திருக்கேன். இவன் வயிற பார்த்தா ஒரு மாசத்துல நம்ம வீடே க்ளோஸ் ஆயிடும். தம்பி, நீ கேக்குற வையாபுரி ஒரு மாசத்துக்கு முன்னால செத்து போயிட்டார். வையாபுரி இறந்துட்டாரா? அவர் குடுத்து வச்சது அவ்வளவுதான். எங்க அம்மா சாதும் போது நாலு தோப்பு ரெண்டு பங்களாவ வையாபுரி பேருக்கு உயில் எழுதி வச்சு செத்து போச்சு. அதான் அவர் கையில ஒப்படைக்கலாம். எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது, அவரே போயிட்டாரு. என்னது, நாலு தோப்பு ரெண்டு பங்களாவா? அப்ப உண்மையை ஒத்துக்கிற வேண்டியதுதான். தம்பி, நீ சொல்ற வையாபுரி நான் தான். ஆமா, நீ எங்க அக்கா பார்வதி பிள்ளையா? அம்மா பேர சொல்றாரு, வையாபுரி மாமா தான். மாமா, இந்த யானைங்கெல்லாம் தண்ணி குடிக்குதா? அட பாவி, அது யானை இல்ல, எருமை. எருமையா? நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத யானைன்னு தான் சொல்லுவோம். அட பாவி, எருமைய யானைங்கிற ஒவ்வொன்னையும் மாத்தி மாத்தி சொல்ற. இன்னும் என்னென்ன சொல்ல போறியோ? மாமா, இந்த கடல் எங்க போய் சேருது? வாய்க்கால போய் கடலுங்கிறான். இது கடல் இல்ல மாப்பிள, வாய்க்கா. அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத கடல்னு தான் சொல்லுவோம். கிறுக்கனா இருப்பான் போல் இருக்கு. ஏன் மாமோய், பொண்ணு மாப்பிளையும் இழவு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க? இழவு வீடுங்கிறானு யாரு? அவன் கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போயிட்டு இருக்க, இழவு வீட்டுக்கு போறேன் சொல்றேன். இவன் ஊருக்கு புதுசு, மன்னிச்சிடுங்க. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எங்க ஊர்ல சொல்றதானே சொல்றேன். இதுக்கு போய் மாமாய் கால விழுந்து முத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காள். மாமாய், இந்த பெரிய பன்னிகள்லாம் எங்க போகுதுங்க? யார பாத்திர பன்னின்னு சொல்றேன். இவங்க பஞ்சாயத்து பெரிய மனுஷங்கப்பா. பஞ்சாயத்து பன்னிகளா? பஞ்சாயத்து பன்னிகளா? வெளியாவ ஊருக்கு புதுசு, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்ட? எங்க ஊர் வழக்கத்தை தானே சொன்னேன். அதுக்கு போய் இந்த மீச பண்ணி வழக்கு பண்ணிய சந்தோஷப்படுது. மாமா, முத்தம் கொடுத்தது போதும், வாங்க. மாப்பிள, கடுக்க வாட்சி மோதிரம் என் துணிமணி எல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன். அந்த உயிரை எப்ப ஒப்படைக்க போற? ஒப்படைக்கிறமா? முதல்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அப்புறம் ஒப்படைக்கிற. அப்பதான் எங்க ஆத்தா பார்வதி ஆத்மா சாந்தி அடையும். நெருப்பு அள்ளி கொட்டுங்க. என்னது நெருப்பா? அட, சோத்ததான் அவன் பாஷையில நெருப்புங்கிறான், கொட்டி துளசிக்கிறான். என்ன பாஷையோ? மாமா, அத்த ஒரே ஒரு அணுகுண்டு வைக்குது, ஒரு நாலஞ்சு எடுத்து வை. அணுகுண்டு சொல்றானே. முதல்ல நாங்க இத கண்ணி வெடிந்தா சொல்லுவோம், இப்பதான் அணுகுண்டுன்னு மாத்திட்டோம். கண்ணி வெடி வேறன்னு பயமுறுத்துறானே, வெடிச்சாலும் வெடிச்சிடும் போல் இருக்கே. இந்தா பட்டிக்கப்பா தின்னு. மாப்பிள, நமக்கு இதெல்லாம் தாங்காது. உன்னை நாளைக்கே கூட்டிட்டு போய் அம்பலார் கிட்ட வேலையை வாங்கி கொடுத்துறேன். அப்படி நான் தான் உயிரை தருவியா? சரசு, இப்படி கட்டுல உட்காரு. கட்டில் உடைஞ்சிருக்கு. பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா உங்க ஒன்றை கண்ணு இல்லாம ரெண்டு கண்ணாலே இப்பதான் என்ன நேருக்கு நேரா பார்த்து சிரிச்சீங்க. இந்த பாலை இப்படி அபசுக்குற மாதிரி கத்துறாரே. சரசு, அவன் கிடக்குறான் உடு. அருமையான இடம், நிம்மதியா உட்கார்ந்து பிடிக்கலாம். உட்காராதீங்க, அஞ்சல் பண்றானே. ஆண்டாடா உட்காருவே. ஆண்டாடா கொஞ்சாதீங்க. என்னடா இது, அடிச்சுட்டாக கொஞ்சாதீங்கன்றான். எந்த பக்கம் இருந்து கத்துறானே தெரியலையே, மூட கெடுக்கிறானே.
சரசு அள்ளி தாங்களடா கூசுதா சொல்றானே மாமா இதான வேணாங்கிறது எனக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி வேலை செய்யலாமா அத்தா விக்கல் எடுக்குது ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் பூச்சி மருந்து இருந்தா கொடுங்கல இவனுக்கு நிஜமாவே பூச்சி மருந்து கொடுத்து கொல்லுங்க சரசு அடக்கி வாசி உயிலு உயிலு அவன் பாட்டில தண்ணிக்கு பூச்சி மருந்துன்னு சொல்றான் வாங்க மாப்பிள பூச்சி மருந்து தர்றேன் வாங்க ஏண்டா மாப்பிள 56 உனக்கு ரெண்டு நாளையில வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டார் இனி என்னால தாங்க முடியாது மரியாதையா உயிலை படிச்சுது மாமா நான் உயில சாதாரணமா படிக்க மாட்டேன் 10 பஞ்சாயத்து பெரிய பண்ணிங்களை வச்சு தான் படிப்பேன் ஐயோ ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் எல்லாம் பண்ணிங்கறானே இனி என்னங்க சொல்ல போறீங்க மாமா எனக்கு அவசரமா பாட்டு பாடணும் போல தோணுது மாமா பாட்டு பாடணும் அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு நீ பாடு அப்புறம் கல்லால அடிப்பாங்க வா மாமா நான் அவசரமா பாடணும் மாமா ஐயோ என் உயிர வாங்குறேடா வெளிய கேட்காம என் காதுல பாடு மாமா அங்க பாருங்க மரத்துல எவ்வளவு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி காதுல பாடினா காது அசிங்கமாயிடும் மாமா ஏண்டா ஒண்ணுக்கு இருக்கிறது தான் உன் பாஷையில பாடுறதுன்னு அர்த்தமா எங்க ஊர்ல அப்படி தான் சொல்லுவாங்க மாமா நல்ல வேளை என் காது தப்பிச்சு நீ மரத்தடியிலேயே போய் பாடிக்க பாட்டு ஒண்ணு பாடட்டுமா ஐயோ என்னையா உயில படிக்கறான்னு சொல்லி உட்கார வச்சிட்ட எங்க அவன் மாப்ள இதா மாப்ள வருதே மாமாய் ஆ பத்து பண்ணிக வருதுன்னு சொன்னீங்க அஞ்சாறு பண்ணி தானே வந்திருக்கு யார பாத்திரம் மறுபடியும் பண்ணின்னு சொன்ன ஐயா ஐயா அந்த உயில நம்பி நான் உங்ககிட்ட எல்லாம் கடை வாங்கியிருக்கேன் என் நகை நட்டை எல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் கடைசியில வச்சுக்குவோம் அமைதியா இருங்க வழுக்க பண்ணினா எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷப்படுது ஐயோ மாமா எனக்கு பாட்டு பாடணும் போல தோணுது பையன் ரொம்ப ஞானஸ்தனா இருப்பான் போல இருக்கு மங்களகரமா ஒரு பாட்டு பாடி முடிச்சிட்டு அப்புறமா உயிர படிக்கலாமே அவன் காதுல பாடுவாங்க அப்படியே பாடட்டுமே பாட்டு ஒண்ணு பாடட்டுமா பால் நிலவே இங்க வேட்டிய தூக்காதரா பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா நீ பாடலாம் முதல்ல உயில படி உயில படிக்கிறதுக்கு முன்னாடி பட்டு குஞ்சத்தால மூணு தடவை கொஞ்சிறது எங்க வழக்கம் பட்டு கொஞ்சத்தால தானே கொஞ்சி 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 பத்திரத்து படி அட பாவி உங்க ஊர்ல விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம்னா சொல்லுவாங்க கொஞ்சிட்டியரா ஆத்தா பார்வதி தாயே உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் இதனால் அறிவிப்பது என்னவென்றால் தம்பி வையாபுரிக்கு அக்கா பார்வதி எழுதிய உயில் எனது சொத்துக்களாகிய 4 தோப்புகளையும் 2 பங்களாக்களையும் அனுபவித்துக் கொண்டு என் மகன் சின்னராசுவை கண்களாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு இப்படிக்கு பார்வதி அப்புறம் என்ன வாங்க எல்லாரும் போய் தோப்பையும் பங்களாவையும் பார்த்து உணர்ச்சி வசப்படாதீங்க நில்லுங்க நீங்க யாரும் அங்க போக வேண்டாம் எல்லாத்தையும் நானே இங்க கொண்டு வந்திருக்கிறேன் தோப்பையும் பங்களாவையும் எங்கேயே கொண்டு வந்திருக்கானா ரெண்டு பங்களா இது ரெண்டு தோப்பு இன்னும் ரெண்டு தோப்பு சந்தோஷம் தானே பாவி இந்த 4 தமிழரும் உனக்கு 4 தோப்பா இந்த 2 தம்பும் உனக்கு பங்களாவா பாவி என்ன ஏமாச்சாரியா என்ன கிழவிகள்லாம் சேர்ந்துகிட்டு முரத்துல பூச்சி மருந்து மோக்க போறீங்களா மூஞ்சி முகரை பாரு கொடுத்த போய் முறங்கிறேன் தூண் எல்லாம் சொல்லக்கூடாது வாயில எச்ச வரும் புலி 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 வருது புலி வருது புலி வருது புலி 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 ஏண்டா புலி அப்படியே பாத்தியா சத்தியமா என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன்
அத வந்து பாத்தீங்களா? என்னடா புளிய பார்த்தா புளினு சொல்றே? அம்மா எங்க ஊர்ல இதத்தான் புளினு சொல்லுவோம். அறியாதீங்க கொஞ்சாதீங்க 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 எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் போட்டு இப்படி அடிக்கிறீங்க. அம்மா தாயே நான் இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தம்மா. அம்பலார் எனக்கு வேலை தரனாரு. ஆனா நான் பேசுறது இங்க யாருக்கும் புரியாம என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிட்டாங்கம்மா. என்னது அம்பலார் உங்களுக்கு வேலை போடுறேன்னு சொன்னாரா? ஆமாம்மா. அவருக்கு ஏன் அப்பாதான், நீங்க ஏன் கூட வாங்க, நான் உங்களுக்கு வேலை போடுறேன். நல்லா இருப்பதாயே, நீ நல்லா இருப்பதாயே. இந்த பங்களாவுல சமையல்காரனா ராஜாவா இருந்தேன். சின்னம்மா சப்போர்ட்ல நீ வந்ததுனால சித்தால ஆயிட்டேன். கவலைப்படாத, உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன். பச்சை பாம்பையடு. பச்சை பாம்பா நறுக்கு, மண்புழுவை நறுக்கு. மண்புழு நத்தைய பிதுக்கு. நத்தை கரப்பாம்பூச்சிய வெட்டு. கரப்பாம்பூச்சி. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டு சின்னம்மா அசந்து போகணும். எல்லா ஜந்துக்களையும் குடு. இந்தாங்க எல்லா ஜீவராசிகளையும் வச்சு ஒரு அசத்த அசத்த நெருப்பள்ளி கொட்டிட்ட, மண்ணெண்ணைய ஊத்திட்ட, பச்சை பாம்பு வெந்திருக்கான்னு பார்த்து சொல்லுதாயே. என்ன தாய் பண்றது, என் மாமா எங்க அம்மா கிட்ட பங்களாவ குடிசன்னு சொல்லி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான். மறுபடியும் அவனை ஏமாத்துறதுக்காக நான் இப்படி பேச ஆரம்பிச்சேன். கடைசியில அதுவே பழக்க தோஷம் ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சத்தியமா பேச மாட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிக்காம சிகரெட் பிடிச்சிருக்கேடா. நான் சிகரெட் பிடிக்கலடா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடா யோசனை? எப்படி காப்பி அடிக்கிறதுன்னா. நீ எங்கேயோ போயிட்டடா. டேய் சிகரெட் அணைக்க போற இல்லையா? குமரேசா கும்புறதுக்காக கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கானா? நேத்து நம்மளை எல்லாம் அவமானப்படுத்தினாரே அந்த அம்பலார் வீட்டு பருந்து. உனக்கு காத்துக்கிட்டு இருக்கடா நல்ல விருந்து. நீ விளையாடுறா புகுந்து. இப்ப கோயிலுக்கு தானே வரா? டேய் குமரேசா என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறனா? எத்தனை நாடகம் போட்டிருக்கேன், பொறுத்திருந்து பார். என் இனிய பிளஸ் டூ மக்களே, இந்த பள்ளியின் மூத்த உறுப்பினர், சொல்லின் சூத்திரதாரி திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார். சுந்தரமூர்த்தி அவர்களே உரையாற்றும். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில். அடி பெண்ணே, உன் பெயர் என்ன? கருப்பாயி. உன் வீட்டின் தொழில்? எண்ணெய் ஆட்டுதல். அப்படின்னா? இந்த வருஷம் பாஸ் பண்ண மாதிரி. வணக்கம்டா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஐயோ அம்மனார தெய்வமே, இருக்கு.
அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஏய் ஸ்டூடண்ட்ஸ், என்ன பத்தி அருமையான வாத்தியார் அப்படின்னு ஒரு தப்பான பேச்சு அடிபடுது, திருத்திக்கங்க. அருமையான வாத்தியார், நான் எதையுமே எந்த பாடத்தையுமே தெளிவா இருக்கக்கூடிய சுபாவம் உள்ளவன். கேட்டுக்கங்க, இப்ப நான் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மனித உறுப்புகள். மனிதனுக்கு சாதாரணமாக இரண்டு கைகள் உண்டு, ஒன்று வலது கை, இன்னொன்று இடது கை. இது அம்பலார் கை, உட்காருங்க. சோ இடது கை எந்த பக்கத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஈஸி, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வலதுபுறம் இருப்பதுதான் வலது கை, இடதுபுறம் இருப்பதுதான் இடது கை. வலக்கையும் இறக்கையும் இணைந்தால் இணைந்த கைகள். என்னப்பா ஒரு டைப்ப பாக்குறீங்க? உனக்கு போன் வந்திருக்கு. என்னடா அட்டன்ற வேலையை நீ பாக்குற? அது ஒழுங்கா செய்யும். ஆமா, நீ எது சம்பந்தமா பாடம் எடுக்கிற? உடல் உறுப்புகள். உடல் உறுப்பு சம்பந்தமா நீ எடுக்கிற? டெலிபோன்ல மணி ஆர்டர் வந்திருக்குமோ? மனிதனுக்கு தேவை இடது கண் வலது கண், இடது மூளை வலது மூளை, இடது கை வலது கை. இடது கை வந்து இடதுபுறமா தான் இருக்கும், வலது கை வந்து வலதுபுறமாக தான் இருக்கும். சார், இந்த வாலிப காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செடியில் இருக்கிற பூவை கிள்ளிட்டா பூ வாடிடும், ஆனா செடி வாடாது. அதுதான் உண்மையான காதல். இந்த ஒருத்தலை காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாய் வால் ஆட்டலாம், ஆனா வால் நாய் ஆட்டக்கூடாது. அதுதான் ஒருதலை காதல். என்ன தத்துவம்? கண்ணால மூக்க பாக்கலாம், ஆனா மூக்கால கண்ணை பார்க்க முடியாது. அதுதான் காதல். கையால கால தொடலாம், ஆனா காலால கைய தொட முடியாது. அதுதான் காதல். அரிப்பு வந்தா சொரிச்சுக்கலாம், ஆனா சொறி வந்தா அரிச்சுக்க முடியாது. நாரொரு ராத்தி இல்ல. விட்டலாச்சாரியர் படம் மாதிரி எவனையும் காணும்? என்னன்னு சொல்லிடா பூவ கொடுத்தா. கமலஹாசன் சின்ன வயசுல சினிமாவில நடிக்க வந்த மூஞ்சி மாதிரி என் மூஞ்சி வழுவழுன்னு இருக்குன்னு சொல்லி தந்தாடா. வேற என்னடா சொன்னா? அனிமுன காஷ்மீர்ல வச்சுக்கலாமா இல்ல பஞ்சாப்ல வச்சுக்கலாமான்னு கேட்டா. இந்த பஞ்சாப்ல சண்டே கலவரம் எல்லாம் நடக்குது இல்லையா, அதனால அந்தமான்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மான் இந்த மானுக்கு தாண்டா சொந்தம். ஏய் குமரேசா, உனக்கு இன்னைக்கு தாண்டா பூ கொடுத்தா, எனக்கு நேத்திக்கே கொடுத்துட்டாடா. எனக்கு வந்தனைக்க கொடுத்துட்டாடா. எனக்கு முந்தானத்தே பூவை கொடுத்துட்டாடா. பையன் நல்லா தூங்குறான், இன்னைக்கு உயில எடுத்துட வேண்டியதுதான். மாமா, முதல்ல வேலை அப்புறம் உயில். சரி மாப்பிள, மழை பெஞ்சுதே, ட்ரிங்கு பட்டி ஓட்டையா இருக்கு, உயில் நனைஞ்சிருமோன்னு போத்த வந்த. அதுக்கு நான் போத்திக்கிறேன், நீங்க போய் அத்தைக்கு போத்துங்க. அத்தைக்கு சீக்கு வந்தா என்னால பொறுத்துக்கவே முடியாது. எடுத்துட்டானே. குட் மார்னிங். இல்லையா? என்ன சார் இது, வணக்கம் சொல்ற மாதிரி தலையை கோத்திட்டு போறாவே? நேரம் தாயா, இதே பழி கொடுத்தா நான் படிக்கும் போது எங்க வாத்தியாருக்கு வணக்கம் சொல்ற மாதிரி வந்து தலையை கோதி விட்டு போயிருக்கேன். இப்ப அவன் எனக்கே கோதுறான். உன்ன மாதிரி வாத்தியார் சொல்ல மதிச்சு நின்னு கேட்கக்கூடிய பையங்க இருக்கிற வரைக்கும் இன்றைய மாணவர் உலகம் தேரவே தேராது. ஒருத்த வணக்கம் சொல்லாமலே கொள்றான், ஒருத்த வணக்கம் சொல்லியே கொள்றான். அதான் வந்துட்டேன், இன்னும் ஏன் வா வாங்க? வணக்கம் சொல்ல வரியா? சிரமப்பட வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே பழி கொடுத்த லீவ் விட சொல்லு, எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொடுக்கவா வேண்டாமனு முடிவெடுத்துருவோம். போட, எத்தனை பேரோட இப்படி புறப்பட்டு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நல்லாருங்க, நல்லாருங்க, வயிறு சொல்ல நல்லாருங்க. நான் ரொம்ப கண்டிப்பானவன். எக்ஸாம் காலில் யாராவது டேப் ரிகார்டராலையோ பாக்கெட்ல பிட்டு வச்சோ எழுதுனீங்க, கொன்னு விடுவோம் கொண்ணு. என்ன யாரும் ஏமாத்த முடியாது. வாங்க சார். கமின் கமின். என்னடா அது கட்டு? நாய் கடிச்சிரு சார்.
ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு எலும்பு பிரச்சனை சார். நியாயமான பிரச்சனை தான். வேற பிரச்சனை இருந்தா நானே விளையாடி இருப்பேன். போய் உட்கார். உண்மையிலேயே நாய் தான் கடிச்சிருக்குப்பா. ஸ்டாப் இட். உண்மையை சொல்லு, மறைக்காம சொல்லு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அதான பார்த்தேன். விட்டு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு பயந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், நீ எழுது. விட்டா வணக்கம் சார். அம்மா மேடம் புது டி. வணக்கம் சார். வணக்கம். ஹெட்மாஸ்டர் காரா? வாங்க நான் கூட்டிட்டு போறேன். உங்க ஸ்கூல பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், அதை விசாரிக்க தான் வந்திருக்கேன். இந்த டிஓ ஏன் தெரியுமா நம்ம ஸ்கூல் பக்கமே வரது இல்ல? ஒருவேளை நம்ம ஸ்கூல் அட்ரஸ் சொல்லிச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. நம்ம ஸ்கூல் எல்லாமே 100% பாஸ். எங்கடா பாஸ்? பாஸ் ஆச்சு விடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா வழக்கம் போல பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்களா? யார் உங்க ஹஸ்பண்டா? சர்ச்சில் பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்காரு. அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு இதுவா நேரம் டீச்சர்? உங்க மாதிரி உருப்படியான ஐடியாவ வேற யார் டீச்சர்? என்ன மாதிரி சும்மா டிஸ்டர்ப் பண்ணீங்க? உன் தொந்தரவு தாங்கவே முடியலையே. முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கல, டோன்ட் டிஸ்டர்ப். டிஓ வந்து என்னடா பண்றது ஒண்ணு புரியலையே. அத பத்தி நான் சொல்லப்படாதடா. டிஓ எதுத்தாப்புல வந்தாருன்னு வையேன், இந்த தடியால ஒரே அடி தேவையில்லை. இத பார்த்த உடனே அவர் சாஞ்சிருவாரு. டிவோ வந்தா நான் என்ன பண்ணுவேன்? தூங்க போயிடுவேன், பயந்து ஓட்டுவான். என்ன டிவோ சார்? நீங்க ரெண்டு பேரும் வாதியால இருக்கிறதுக்கே லாய்க் இல்லன்னு எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதை செக் பண்ண தான் இன்னைக்கு நான் வந்தேன். என் கண்ணால நேரடியா பாத்துட்டேன். போத் ஆஃப் யூ டிஸ்மிஸ்ட்.